இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பெங்களூர் ஃப்ரேசர் டவுன்ல இருக்க இந்த ஆல்பர்ட் பேக்கரி தாங்க. இந்த பேக்கரி கிட்டத்தட்ட 115 வருஷமா இங்க இருக்கு. இந்த பேக்கரி ஈவினிங் 3 மணில இருந்து அப்புறம் நைட் 9 மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க கிட்ட நிறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்டான ஃபுட் ஐட்டம்லாம் இருக்கும். இவங்க கிட்ட ஜிபே மாதிரிலாம் இல்லை, வெறும் கார்டு கேஷ் மட்டும் தான். ஸோ அதனால நான் இவங்களை கொஞ்சம் குட்டீஸ்லாம் வேணும் வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு நான் முதல்ல ஓபன் பண்ணதான் இந்த மட்டன் பப்ஸ். நல்லா சுட சுட ஃப்ரெஷ்ஷாக கொடுத்த இந்த மட்டன் பஃபோட ரேட்டு 40 ருபீஸ்ங்க. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள வந்து மட்டன் கீமாலாம் ஸ்டஃப் பண்ணி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம டெலிஷியஸாக இருந்தது. அடுத்து இந்த பேக்கரியில அதிகமாக சேல வர இந்த சோட்டா மட்டன் சமோசா தான் ட்ரை பண்ணேன். சாப்பிட்றதுக்கு செம்ம யூனிக்காக இருந்ததுங்க. உள்ள மட்டன் கீமாலாம் வச்சு தரமாக கொடுத்துருந்தாங்க. அடுத்து நான் ட்ரை பண்ணது பேஜா பஃப், அதாவது ஆட்டு மூலியில் வெங்காயம் ஸ்பைசஸ் அப்புறம் மஞ்சத்தூள்லாம் போட்டு பக்கா வந்து இந்த பஃப் செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ஃபைனலாக நான் ட்ரை பண்ண இந்த கோவானோட ரேட்டு 120 ருபீஸ்ங்க. ரொம்ப ஸ்வீட்னஸ்லாம் இல்லாமல் ஒரு நார்மல் ஸ்வீட்னஸோட உள்ள வந்து இந்த கோவா ஸ்டாஃபிங்லாம் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது ஒரு மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன் ஸ்வீட் லவர்ஸுக்கு. இந்த பேக்கரியில் இருக்கிற எல்லா ஃபுட் ஐட்டமும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக யூனிக்கான டேஸ்ட் இருக்குது. நீங்களும் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.